ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நேராக கிளம்பி ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. நான் லின்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. இவகிட்ட எது இல்லைன்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் நேராக ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் வந்த விஷயத்த சொல்கிறான். அங்கே என்னை சுத்தமாக நம்பாமல் இப்போ என்ன பார்க்க இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டான். இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்போ இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே அவருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டா. ஸோ இப்போ ஹீரோயின் வெயிட் பண்ணுற விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, விடு அவளுக்கு வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணிட்டு போட்டுன்ட்டான். ஸோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ண ஹீரோ வரவே இல்லை. பார்த்தா அவன் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இவங்களோட புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்டால 2 வருஷத்துல எங்களோட மார்க்கெட் வேல்யூ 2x போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே அதை பத்தின ஸ்லைடை போடலான்னு பார்த்தா ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக முதல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. கான்ஃபரன்ஸே குழம்பி போயிடுச்சு. அப்போது இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்கள ஏமாத்திட்டீங்களா, அதனால தான் காசு கொடுத்து அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட் பண்ணால் அந்த வீடியோவை தான் கடுப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். சாரி சார், நான் தான் இதை எடுத்தேன் பட் டெலிட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்கிறான். நீ பாட்டுக்கு மறந்துட்ட, ஆனால் இதனால நம்ம கம்பெனி எவ்வளோ அடி வாங்கியிருக்கும் எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டேன். சாரி சார், இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறான். ஒழுங்காக இதுக்கான பேபேக் கொடு, அப்புறம் நீ இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவையே இல்லைன்ட்டாரு. அப்போ கரெக்டாக தாத்தா வந்து இப்படி தான் ஒருத்தரை ஃபயர் பண்ணுவியா முட்டாளே, இப்போ பாரு ஜியோமாக்கும் உனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை கரெக்டாக நீ ஹேண்டில் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், ஏன்னா இது ஹீரோயின் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படி மட்டும் நீ இதை கரெக்டாக பண்ணலனா இனிமேல் என்னை தாத்தான்னு கூப்பிட்டு என்கிட்ட வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர பார்த்தா ஹீரோயின் அங்கே வேலைக்கே சேர்ந்துட்டா. ஹீரோவை பார்க்கணுங்கிறதுக்காகவே இது வேலையை பண்ணியிருக்கான். சாரி சார், நீ திருந்த பிஸியில் இதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேங்கிறான். ஹீரோயினோ பின்னாடியே லின்சியான்ட்டு வர ஹீரோ கண்டுக்கவே இல்லை. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், உன் தாத்தா அதுக்கு தான் என்னையே இங்கே சேர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, திரும்பவும் என்னை த்ரெட்டன் பண்ண பார்க்காதன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு கிளம்பிட்டான். சரி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி கேட்கும்போது எக்காலஜின்னு சொல்லி சொல்கிறான். இது எங்கே இருக்குது? சரி வாங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். எங்கள் ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே வந்தா புதுசாக டேபிள் போட்டிருக்கு, எக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் வேறு இருக்குது, என்னது இதுன்னு சொல்லி கேட்டால் சேர்மன் சார் தான் இதை ரெடி பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த தாத்தா ஏதோ பிளான் போடுவார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பண்ண போகிறாரோன்னு உட்கார்றான். இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை தேடிக்கிட்டு வந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, புதுசாக வந்த டிபார்ட்மெண்ட்டா, அது எங்கே இருக்குன்னு எனக்கு இப்போதான் சார் தெரியும் அப்படின்ட்டு இருக்கான். இது ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு ஒன்று நினச்சி பார்க்குறா. ஹீரோவை பார்க்க வந்து பார்க்காததால இவ தாத்தாவை பார்க்க வந்திருக்கா. இது மாதிரி லென்சியான் தப்பு பண்ணலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், திரும்பவும் அவன் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஆனால் அவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிறா. அப்போ நீ இன்னும் அவனை விரும்புறியா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் தான் தாத்தா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்க்கு ஒரு சரியான பர்சனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேலைக்கு எடுத்திருக்காரு. இங்கே இப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு, நான் வேணா இந்த டேபிளை வெளியே போட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, இருந்துட்டு போட்டோம், இதுவும் ஒரு வேலை தானே சொல்லிட்டான். ஸோ ஹீரோயினும் வந்து உட்காந்துக்கிட்டா. ஆனால் ஹீரோவோ ஹீரோயினை பார்க்க கூட இல்லை. நீ எனக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்தா உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன் நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும், என்னை மன்னிச்சிடு லின்சியான், இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுது, தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்னு சொல்லி சொல்ல, இது ஒர்க் டைம், பாயை மூடிக்கிட்டு வேலையை பாருங்கிறான். சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி உட்காந்துக்க, அப்போ தான் ஒரு டைம் பார்க்குறான், சரி கூட உன்னோட பிளான்ன்னு சொல்லி கேட்க ஓடி வந்து காட்டுறா. வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இவ்வளோ அழகாயிட்டானே அப்படின்னு ஹீரோயின் பார்க்க கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும்னு ஹீரோ நினைக்கிறான். அப்போ இந்த சீக்ரெட் கார்டனில் ஹீரோயின் ஸ்லிப்பாக ஹீரோ பிடிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கன்னு சொல்லி நடந்திருக்கோம் இல்லையா, அது ஹீரோக்கு இப்போ ஞாபகம் வருது. இவன் 2-3 டைம் லின்சியான்னு கூப்பிடுவோம் தான் ஞாபகத்துக்கு வரான். இங்கே பாரு உன்னோட பிளான் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் சில சில விஷயத்த மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் இப்படி கிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. லின்சியான், இத்தனை நாளில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கரெக்டாக அந்த சிட்டி பொண்ணு வருமா. அப்போது நீ தான் அசியமாவான்னு கேட்க, நீங்கள் அப்படின்னு கேட்குறா. நான் தான் லின்சியானோட ஃபியான்சி, கம்பெனியோட ஃபியூச்சர் ஹோஸ்ட்டுன்னு வேறு சொல்கிறா. லின்சியான், இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உண்மையை நீயே அவகிட்ட சொல்லு லின்சியான்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இவனும் எல்லாமே உண்மைதான்ட்டான், எனக்கும் இவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போதுங்கிறான். ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல, இதுல அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஹீரோயினை வெளியே போக சொல்லுன்னு வேற சொல்றான். சோ ஒண்ணுமே பண்ண முடியாம நம்ம ஹீரோயினும் கிளம்பிட, இருங்க உங்களுக்கு ஒர்க் சம்பந்தப்பட்ட சில ஃபைல்ஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போறான் அசிஸ்டன்ட். இங்க உள்ள அந்த புது பொண்ணு எதுக்காக அவளை கம்பெனியில சேர்த்திருக்குன்னு சொல்லி கேக்குறா. என்னோட தாத்தாவும் அவளோட தாத்தாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ், சோ என்னோட தாத்தா தான் அவளை அப்பாயிண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி சொல்ல, தப்ப நீ வேணையே ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், என் விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் நடந்துடவே கூடாது, அப்படி இல்லைன்னா நிறையா விஷயத்த சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி சொல்ல, கவலைப்படாத அவளை கிவ் அப் பண்ண வச்சிருவேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான்.
ரொம்ப நல்லது. ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய கம்பெனியை விட மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியே வர, ஹீரோயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கா. வேணுனே ஹீரோயின் முன்னாடி ஹீரோட கையை பிடிச்சிட்டு போறா. இதை பார்த்த ரெண்டு ஸ்டாஃபு, அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியே பயங்கரமா வளரப்போகுது. பர்ஃபெக்ட் மேட்ச் தான் போன்ட்டு போறாங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், அப்படியே டைமும் போக வேலையும் பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ அசிஸ்டன்ட் வந்து உங்களோட ப்ரொபோசலை மிஸ்டர் லின்சியான் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியல கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது, ஆமா ஆஃபீஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஓகேவா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு மூவ் அவுட்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோ எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணோட வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணிருக்க, இதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் அவள் வெளியே போகணும்னு நினைக்கிறான். ஆனால் இவங்கிட்ட மிஸ்டர் லின்சியானுக்கு என்னை பார்க்கவே பிடிக்கல எல்லாம் அதனால்தாங்கிறா. அப்போ ஓகே சரி, போகும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு மூணு நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினும் ப்ரப்போசல் ரெடி பண்ணி தர ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். எப்போதான் இவனுக்கு இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஓவர் டைம் மேலே ஓவர் டைம் பண்ணிட்டு இருப்பா போல தூக்கு தூக்கமாக வருது. அப்போ ஒருத்தர் வந்து பின்னாடி நிற்கிறாங்க, இவளுக்கு அது கொடுத்துரல, என்ன நீ எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் நிற்கிறான். இவளும் திரும்பி பார்க்க, நீங்கள் வேலை செய்யதா வந்திருக்கியா, அப்படி இல்லைனா மொத்தத்தையும் பேக் பண்ணிவிட்டு உன் வில்லேஜ்க்கே போக வேண்டியது தானங்கிறான். ஓவராக தாண்டா பண்ணுறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி சரி கரெக்ட் பண்ணிடுறேன்ட்டுருக்கா. சில எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்டெல்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த ப்ரொபோசல் ஆட் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்ல சரிங்கிறான். ஸோ ஹீரோவும் கிளம்பிட ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பு. ரொம்ப நல்லது, அப்போ சரி நான் நாளைக்கே என் வில்லேஜ்க்கு திரும்ப போயிடுறேன்ட்டுருக்கா. ஸோ அப்படியே இந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூங்கி வளைஞ்சிக்கிட்டே வேலை செஞ்சிட்ருக்கா கஷ்டப்பட்டு. உனக்கு என்னை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ப்ரொப்போசலை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. இப்போ வந்து பார்த்த ஹீரோவோ உள்ளிருந்த காதல் எட்டி பார்த்துருச்சு போல. அவள் டேபிள் மேலே இருந்த கையை எடுத்து அவன் மேலே வச்சுட்டு அப்படியே சேர் அந்த பக்கமாக தள்ளி ஒரு கிளாத்தையும் எடுத்து அவன் மேலே பூத்தி விட்டுட்டு அவளோட வேலையை இவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவளோ தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கா, தலை முன்னாடியும் பின்னாடியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ இதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படியே விலமாறி வந்ததும் இவனோட ஷோல்டரை கொடுத்துட்டான். ஸோ இந்த கையை வச்சுட்டு அவள் எழுந்துருவேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே வேலை செய்ய கொஞ்சம் நேரத்தை ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்போது எனக்காக நீ வேலையை பார்த்துட்டு என்ன தூங்க விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உன்னோட ஆசை, நான் இதுக்காக அப்படி பண்ணணுங்கிறான். எழுந்து வா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட, நான் இன்னும் இதை முடிக்கவே இல்லைங்கிறா. நான் அதை முடிச்சு என்னோட மெயிலுக்கு சென்டும் பண்ணியாச்சு, எழுந்து வாங்குறான். இவ்வளால நம்பவே முடியல, என்னத்தை பார்க்குற வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட எவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடித்தான். அப்போது இவனுக்கும் என் மேலே இன்னும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட அந்த ப்ராஜெக்டை புது இன்வெஸ்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹீரோயின் எழுந்து இன்ட்ரோ மட்டும்தான் கொடுக்குறா. பயத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சதும் ஹீரோனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. இவ ஆல்ரெடி ஊர்லேயே ஒரு ரீசைக்கிள் சிஸ்டம் மாதிரி தானே அந்த கார்டனையே ரெடி பண்ணியிருப்பா. ஸோ அது சம்மந்தப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட்டும். ஸோ அவளோட ப்ராஜெக்டை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ இந்த மீட்டிங்கும் நல்லபடியாகவே முடியுது. தென் இப்போ கட் பண்ணால் அடுத்த ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. இன்ஜியான் எங்கே போயிட்டான், முக்கியமான மீட்டிங்கில் கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டான். அசிஸ்டண்ட்டை போட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருக்க அவன் ஷெடியூல் எடுத்து பார்த்துட்டு இந்த ஆஃப்டர்நூன் ஷெடியூல் படி பார்த்தா அந்த புது பொண்ணை மீட் பண்ண ஹீரோ போக போகிறான். அப்போது அவங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது என்கேஜ்மெண்ட்டா, அப்போ உண்மையாகவே அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு வேகமாக ஓடி நேராக அந்த இடத்துக்கே வரா, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உள்ளேதான் ஹீரோ நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு லின்சியான், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தல்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவளை உள்ளே விடுன்னு சொல்லி கூப்பிட்டு ஓடி வரா. வந்து பார்த்தா என் ஒருத்த மட்டும்தான் இருக்கான், நான் இப்போ லேட்டாக வந்துட்டேனான்னு சொல்லி கேட்க, பட் இது ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயந்தான். கட் பண்ணால் இப்போ ஆஃபீஸில் உள்ளவங்களோட சாப்பிட வந்திருக்காங்க டின்னர். நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு. அந்த வில்லேஜ் ப்ராஜெக்டே வந்துட்டு ஹீரோயினோட வில்லேஜில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போது இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களும் ஹீரோயினோட சேஸ் பண்ணி குடிக்க ஹீரோயினா கல்ப் கல்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கா. அது எங்கே நிற்கவே மாட்டேங்குது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்டுன்னு நல்லா பண்ணமான்னு திரும்ப திரும்ப குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இவனுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உங்கள் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் பாரு. இவன் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோயின் திரும்ப குடிக்க போக அதை ஹீரோ பிடுங்கி இவனே குடிச்சுக்கிட்டான். மொத்தத்தையும் காலி பண்ணி வைக்க அசிஸ்டன்ட் பேச்சு மாத்துறதுக்காக இது நல்லபடியா முடிஞ்சிருக்கிறதால சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டான். என்னது, உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? லின்சியான், நீ ஒரு மனுஷனே கிடையாது, உனக்கு எமோஷனலே சுத்தமாக கிடையாது, நான் உனக்காக பண்ணுறதெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச, பிடிச்சி குறைச்சி அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்க, ஒழுங்காக நடந்துக்கோங்கிறான். இருந்தாலும் நீ மனுஷனே இல்லைனாலும் உனக்கு மனசாட்சியே இல்லைனாலும்
நான் இன்னும் உன்னைதான் லவ் பண்ணுறது தெரியுமான்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு பேச எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோ கையெடுத்து விட, இவனுக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு, அவள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எடுத்துகிட்டே போயிட்டான். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்ல பதில் சொல்லணும்னு வேற கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் தூக்கிக்கிட்டே போயிட்டான். வெளியே நல்லா மழை பெய்யுது, கூட்டு வந்து கீழே இறக்கி விட்டுட்டான். வெளியே வந்து நீ அதிகமாக குடிச்சிருக்க, நான் உன்னை வீட்டில் விடுறேன்னு சொல்லி சொல்ல, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பாரு எல்லாமே நல்லபடி தான் போயிட்டுருக்குன்னு மலையில் வந்து நின்றுட்டு, லின்சியான் ஒரே ஒரு டைம் கடைசியாக கேட்குறேன், நீ இன்னும் என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்குறா. இவளே இப்படி கேட்கும்போது ஹீரோ எப்படி மாட்டேன்னு சொல்லுவான். ஓடி வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தென் இப்போ நெக்ஸ்ட் டே மீட்டிங்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அஸ்டன் வந்து நம்மளோட பாஸும் சிஎம்ஓவும் சேர்ந்து அவங்க வில்லேஜ்க்கு போய் நம்மளோட புது ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இனிமேல் நம்மளோட மீட்டிங் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சரி சியோமா அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க தான் மிஸ்டர் லின்சியானோட வருங்கால மனைவின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே தான் ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே முடிச்சதும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஹீரோயின் எழுந்து பார்க்க, என்னது மத்தியானம் ஆகிடுச்சா அலாரம் வச்சனே அப்படின்னு பார்க்குறா. நான் தான் அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, நம்ம வேலைக்கு போகணும் இல்லை பாரு லேட் ஆயிடுச்சுங்கிறா. நம்ம இன்னைக்கு ஊருக்கு போக போகிறோன்னு சொன்னதும் ஹீரோயின் குறை சிரிப்பு, ஆமாம் அந்த புது பொண்ணோட என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தே கால் வருது, நீ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை என் பேரண்ட்ஸ் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போது உன்னோட புது ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே உனக்கு கிடையாது தானே சொல்லி கேட்க, கரெக்டாக சொன்னேன் நான் ஜியோமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறான். ஆமாம் நாங்கள் எங்கள் வில்லேஜ்க்கே திரும்ப போக போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குறை சந்தோஷம். டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோரில் கிஸ் பண்ண அப்படியே கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ரொமான்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இப்போ அப்படியே கட் பண்ணி 6 மாதம் கழித்து வில்லேஜில் காட்டாங்க. எடுத்ததும் ஃப்ரெண்டு பையன் தான் வரான். ஹனி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜியாதான் ஓடி வந்து வர வைக்கிறா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. கொண்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே எடுத்து வைக்க, ஜியோமா இன்னைக்கு திரும்ப வரப்போறா, ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவோட ப்ராஜெக்ட்டும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஹீரோயினோட வில்லேஜ்லேயே தான் இதுவும் நடந்துட்டுருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, புது புது கிளைண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கிறதால, மேபி லேட்டர் பார்க்கலாம், இப்போது என்னோடய ஃபார்மிங்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் ஹீரோயின் சந்தோஷமாக போகிறாங்க. ஸோ இப்படியே இந்த ட்ராமா முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கூடவே முடிக்குதா ரொம்ப லேட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. என்ன பண்ணுறது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, என்ன பண்ணுறது. இது ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் ட்ராமா தான், கூடவே மினி ட்ராமாவாச்சே. ஸோ இப்படி தான் முடிப்பாங்க. அட்லீஸ்ட் கல்யாணத்தையாவது காட்டுவாங்கன்னு நினச்சேன், அதுவும் காட்டல. ஜியாவும் ஃப்ரெண்டு பையனும் சேர்ந்துட்டாங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.